திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள கெமிக்கல் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பாயசம்பாக்கம் பகுதியில் உள்ள கெமிக்கல் குடோனில் ப்ளீச்சிங் பவுடர், ப்ளீச்சிங் சோடா போன்றவற்றை தயாரித்து பேக் செய்து வைத்துக் கொண்டிருக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரசாயன பொருட்கள் முழுவதும் கொழுந்துவிட்டு இருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே தந்தையை மகனே ஆட்டோ ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கு ஈஸ்வரன் என்ற முருகன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் பெரியசாமிக்கும் இவரது மகன்களுக்கும் இடையே முன் விரோதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் மூத்த மகன் ஈஸ்வரனின் தூண்டுதலின் பேரில் இளைய மகன் முருகன் பெரியசாமி மீது ஆட்டோ ஏற்றியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான ஈஸ்வரனை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை பகுதியில் கம்பி வேலிகளை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்த காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருமூர்த்தி அணை பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலகம் அருகே மலை மானிட்டர் கருவியும் அவ்விடத்தை சுற்றி கம்பி வேலியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பி வேலிகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதுடன் குடியிருப்பு பகுதிகளிலும் நடமாடியது. இதனால் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வசிக்கும் தனியார் நிறுவன ஊழியரான நிஷாந்த் என்பவர் 2 லட்சம் ரூபாய்க்கு புதிய இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த அவரது வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் நண்பர்களுடன் சேர்ந்து தேடியுள்ளார். இதனிடையே கடை ஒன்றில் இருந்த சிசிடிவியில் மர்ம நபர்கள் பைக்கின் பூட்டை உடைத்து திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள நிஷாந்த் தனது பைக்கை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 36 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜபாளையம் அருகே உள்ள ஆலங்குளத்தில் பழனிக்குமார் என்பவர் பழைய இருசக்கர வாகனங்களை விலைக்கு வாங்கி மறுவிற்பனை செய்து வந்தார். அவரிடம் இருசக்கர வாகனம் வாங்கிவிட்டு அதில் பிரச்சனை என தவணை கட்டாமல் சந்தானகுமார் என்பவர் பிரச்சனை செய்ததாக பழனிக்குமார் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதே நாளில் அவரது கடையில் நிறுத்தியிருந்த 36 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த புகார் தொடர்பாக அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கடைக்கு தீ வைத்த சந்தானகுமார் மற்றும் உடந்தனையாக இருந்த மதன்குமாரை ஆலங்குளம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 4 மாத கர்ப்பிணி பெண் தற்கொலை வழக்கில் மாமனார் மாமியாரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மலையநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த உத்தாண்டிகாலை வர்ஷினி என்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்திருந்தார். அவர்களுக்கு 11 மாதத்தில் அபிநயா என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் வர்ஷினி 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் மாமியாரின் கொடுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு வர்ஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் மாமனார் கருப்பசாமி, மாமியார் சோலையம்மாள் இருவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சாத்தூர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட அரசு ஊழியரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியைச் சேர்ந்த சேகர் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் வாழப்பாடி BSNL அலுவலகம் அருகே லாட்டரி விற்பனை செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தனிப்படை போலீசார் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட சேகர் BSNL அலுவலகத்தில் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் கஞ்சா கடத்த முயன்ற நபரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஹவுராவிலிருந்து யஷ்வந்த்பூர் செல்லும் பயணிகள் விரைவு ரயிலில் காட்பாடி ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அபிஷேக் குடே என்னும் நபர் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த 14 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு துப்புரவு பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களை நீக்கிவிட்டு புதிய பணியாளர்களை நியமனம் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த 76 மாதங்களாக தங்களுக்கு வழங்க வேண்டிய வைப்பு நிதி உட்பட சுமார் 6 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும், ஆனால் துப்புரவு தொழிலாளர் பணிக்காக தலா 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்ய உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். எனினும் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதிகளில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்த மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்தனர். சங்கரன் கோவில் பகுதிகளில் உள்ள பல கடைகளில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்டு மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அப்பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கார்பெட் கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்த டன் கணக்கிலான மாம்பழங்களை பறிமுதல் செய்து அளித்தனர். மேலும் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை விற்பனை செய்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கூடங்குளம் அணு நிலையத்திற்கு ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட செறியூட்டப்பட்ட யுரேனியம் வந்து சேர்ந்தது. கூடங்குளம் அணு நிலையத்திற்கு மாஸ்கோவிலிருந்து தனி விமானம் மூலம் அணு உலையின் எரிபொருளான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருட்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தன. பின்னர் 3 டிரெய்லர் லாரிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையுடன் மிகுந்த பாதுகாப்புடன் கூடங்குளம் அணு நிலையத்திற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே தனது 2 குழந்தைகளை கிணற்றில் வீசி தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கலவை அருகே மேல்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர், இவரது மனைவி ரேணுகா, இந்த தம்பதியருக்கு ஸ்ருதிகா, தீபக் என 2 குழந்தைகள் உள்ளனர். கணவர் சென்னையில் வேலை பார்த்து வந்த நிலையில் ரேணுகா தனது குழந்தைகள் மற்றும் மாமனார் மாமியாருடன் வசித்து வந்துள்ளார். பால்வாடியிலிருந்து குழந்தைகளை கூட்டி வர சென்ற ரேணுகா நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் 3 பேரின் உடல்களையும் தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இருந்து மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பின்னி பிணைந்து நடனமாடிய சாறை பாம்புகளை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் கிராமத்தில் வயல்வெளியில் சுமார் 7 அடி நீளமுள்ள 2 சாறைப்பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடியுள்ளன. இதனை கண்டு பொதுமக்கள் வியப்படைந்தனர். சிலர் தங்களது செல்போனில் வீடியோ படமாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் நடுக்கூடலூர் முதல் கீழ்கோத்தகரி செல்லும் சாலையை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், அதை நகராட்சி நிர்வாகம் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே சாலை குறுக்கி கனரக வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இந்த சாலை ஆக்கிரமிப்பை கூடலூர் நகராட்சி நிர்வாகம் மீட்டெடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சிங்காநல்லூர் கிராமத்தில் மின் கசிவு காரணமாக வீடு எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. சிங்காநல்லூர் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்த பிரபுவும் அவரது தாயார் மகுடேஸ்வரியும் வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்களது வீடு தீப்பற்றி எரிவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த டிவி, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகின. மின் கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ஆனைமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் அருகே பி ராமலிங்கபுரத்தில் மின்னல் தாக்கியதில் பட்டாசு ஆலையில் இருந்த பெண் தொழிலாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான ஜெய் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இடி மின்னல் தாக்கியதால் பட்டாசு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த வெள்ளூரை சேர்ந்த 52 வயதான புஷ்பா என்ற பெண் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் பட்டாசு தயாரிக்கும் அறை பலத்த சேதமடைந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் இறந்தவரின் சடலத்தை உடற்கூறாய்வு செய்யாததை கண்டித்து
உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி அருகே சொக்கநதல் கிராமத்தைச் சேர்ந்த ரேவதி என்ற பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை சத்தியமங்கல போலீசார் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். ஒரு நாள் ஆகியும் உடற்கூறு ஆய்வு செய்யாததால் ஆத்திரமடைந்த ரேவதியின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு எதிரே புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.